குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இயற்கணிதம் அதில் மீப்போமா மற்றும் மீப்போவா ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 12,18 இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம். இதுக்குரிய மீப்போமா மீப்போவா ஆகியவற்றுக்கு இடையேயான அந்த தொடர்புக்குரிய அந்த ஃபார்முலாவை வந்து இப்போ வர வைக்க போகிறோம். இப்போ 12,18 ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம். அதோட மீப்போமா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு 12 டானாவத்தில் போட்டோம்னா என்னென்ன வருது, ஈராரா 12, இந்த 6க்கு 2 போட்டோம்னா மூவி 2 6. ஸோ 12க்கு 2 × 2 × 3, 2 × 4 நாமுனா 12 வந்துச்சா. அதே போல் 18க்கு டானாவத்தில் போட்டோம்னா 2 × 3 × 3, 2 × 3 6, 6 × 3 18. இப்போ இது ரெண்டுக்கு மீப்போமா, இந்த ரெண்டு பொதுவானதுக்கு 1 2, இந்த 2 3 பொதுவானதுக்கு 1 3. மீப்போமால எப்பவுமே பொதுவானது போக மீதி இருக்கதையும் அப்படியே எடுத்து எழுதிடணும். அப்போ இங்கே 1 2 இருக்கு எக்ஸ்ட்ரா, 1 3 இருக்கு, அதையும் எடுத்து எழுதியாச்சு. ஸோ 2 2 4, 4 3 12, 12 3 36. ஸோ 12,18 மீப்போமா வந்து 36. அதே இது மீப்போவா கண்டுபிடிக்கணும். 12,18 மீப்போவா என்ன அப்படின்னு பார்த்தா, மீப்போவா அப்படின்னா மீப்பெரு பொது வகுத்தி. அப்போ பொதுவானது மட்டும்தான் எழுதணும். அப்போ 2 3, அப்போ 2 × 3 தான் பொதுவானது. ஸோ 2 3 6. இப்போ மீப்போமாவையும் மீப்போவாவையும் பெருக்குவோம். மீப்போமா 36, மீப்போவா 6. 36 × 6 216. எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இரண்டு எண்கள் 12,18 அதனோட பெருக்கர் பலன்களை பார்ப்போம். இரு எண்களின் பெருக்கர் பலன்கள் 12 × 18 216. 36 × 6 பெருக்கணும்னா 216, 12 × 18 பெருக்கணும்னா 216. ஸோ இப்போ இந்த கணக்கில் இருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, மீப்போமாவையும் மீப்போவாவையும் பெருக்கிற அந்த பெருக்கர் பலனும் அந்த இரு எண்களின் பெருக்கர் பலனும் சமம். ஸோ மீப்போவா இன்ட்டு மீப்போவா இஸ் ஈக்குவல் டு இரு எண்களின் பெருக்கர் பலன். இப்போ இதவே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, ஒரு பல்லுறுப்பு கோவையாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி 8x² x^4 y² 48x² y^4 இந்த மாதிரி பல்லுறுப்பு கோவையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, முதல் பல்லுறுப்பு கோவையை f(x)னு வச்சுக்கணும், இரண்டாவது பல்லுறுப்பு கோவையை g(x)னு வச்சுக்கிறோம். சரியா, அந்த இரண்டு பல்லுறுப்பு கோவைகளுக்குரிய மீப்போமா கண்டுபிடிக்கிறோம், மீப்போவா கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ நம்ம இங்கே எண்களுக்கு சொன்ன மாதிரியே தான், f(x) × g(x) இஸ் ஈக்குவல் டு மீப்போமா இன்ட்டு மீப்போவா. இதுதான் வந்து பொது வடிவம் ஃபார்முலா. இப்போ நமக்கு இதிலிருந்து என்னென்ன தேவையோ அது 4 ஃபார்முலாவாக வருது. இப்போ நமக்கு மீப்போமா வேணும் அப்படின்னா f(x) × g(x) இந்த மீப்போவா பெருக்கலாக இருக்கிறது இங்கிட்டு வகுத்தலாக வந்துடும். அப்போ மீப்போமா ஈக்குவல் டு f(x) × g(x) / மீப்போவா, இது ஒரு சமன்பாடு. இப்போ நம்ம மீப்போவா இந்த f(x) கொடுத்துறாங்க, g(x) கொடுத்துறாங்க, மீப்போமாவும் கொடுத்துறாங்க, மீப்போவா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ மீப்போவா கண்டுபிடிக்கணும்னா, மீப்போவா இஸ் ஈக்குவல் டு f(x) × g(x) / மீப்போமா, இது ரெண்டாவது சமன்பாடு. சரி, இப்போ g(x) தெரியும், மீப்போமா தெரியும், மீப்போவா தெரியும், f(x) கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ f(x) = மீப்போமா × மீப்போவா / g(x), இது சமன்பாடு 3. இப்போ அதே போல தான் f(x) தெரியும், மீப்போமா தெரியும், மீப்போவா தெரியும், g(x) என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ g(x) = மீப்போமா × மீப்போவா / f(x), இது சமன்பாடு 4. ஸோ அப்போ நம்ம f(x) × g(x) = மீப்போமா × மீப்போவா, இரு பல்லுறுப்பு கோவைகளின் பெருக்கர் பலன் இஸ் ஈக்குவல் டு மீப்போமா × மீப்போவா, இந்த ஃபார்முலாலிருந்து மற்ற 3 கொடுத்தா ஏதாவது ஒன்றை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 4 ஃபார்முலா, இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிட்டா போதும், மீதி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.